வணக்கம். ஆளுநர் பதவி என்பது காலனி ஆதிக்க ஆட்சி காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பதவி. ஆனால் சுதந்திர இந்தியாவிலும் நம்முடைய இந்திய குடியரசிலும் ஆளுநர் பதவி என்பது தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கிறது. ஆளுநருக்கு தகுதி என்ன என்பது குறித்து அரசியல் சட்டத்தில் எந்த வகையான விதிகளும் இல்லை. ஒன்றிய ஆட்சி பொறுப்பில் எந்த ஆளுங்கட்சி இருக்கிறதோ அவர்களுடைய வயதானவர்களுடைய ஓய்வு இல்லமாகத்தான் பெரும்பாலும் ஆளுநர் மாளிகை என்பது பயன்படுத்தப்படுகிறது. அதிலும் குறிப்பாக ஒன்றிய பாஜக கூட்டணி அரசு, நரேந்திர மோடி தலைமையிலான அரசு வந்த பிறகு ஆளுநர் பதவி என்பது கூட்டாட்சி தத்துவத்தின் மீது இறக்கப்படுகிற ஒரு கடப்பாறையாக மாறியிருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஆளுநர் இருக்கிறார், ஆர் என் ரவி என்று அவருக்கு பெயர். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு போட்டி அரசாங்கத்தை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆளுநர் மாளிகையை RSS அலுவலகமாக மாற்றியிருக்கிறார். தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு அவருடைய ஒப்புதலுக்காக அனுப்பப்படுகிற மசோதாக்களை கிடப்பில் போடுகிறார். இந்த அரசாங்கம் நடத்துவதற்கு முட்டுக்கட்டை போடுகிறார் என்பதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ஆன்லைன் ரம்மி என்கிற சூதாட்டத்தை ஒழிக்க வேண்டும் என்று தமிழக சட்டப்பேரவையில் மசோதா நிறைவேற்றப்பட்டு அவருடைய ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டால் அதற்கு ஒப்புதல் அளிக்க மறுக்கிறார். சட்ட அமைச்சர் அவரை சந்தித்து ஏன் இந்த மசோதா என்று விளக்கம் அளித்த பிறகும் அதற்கான ஒப்புதலை வழங்காமல் அவர் ஆன்லைன் சூதாட்ட முதலாளிகளை சந்திக்கிறார். அதனால்தான் அவரை RN ரவி என்பதை ஆன்லைன் ரவி என்று கூட விளையாட்டாக அழைத்தார்கள். அவர் தொடர்ந்து என்ன செய்கிறார் என்றால் இருக்கிற வேலையை விட்டுவிட்டு இல்லாத வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார். திருவள்ளுவருடைய திருக்குறளை GU போப் தான் மாற்றி எழுதிவிட்டார், அதில் இருக்கிற ஆன்மீக சாரத்தை எடுத்து விட்டார் என்று சொல்கிறார். திருக்குறள் என்பது பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பத பெருநெறியைத்தான் வள்ளுவர் எழுதி வைத்திருக்கிறார். அது ஒரு சமண காப்பியம், சமண நூல், நீதி நெறி நூல் என்று சொல்லப்பட்டாலும் கூட எல்லா மதத்துக்கும் நான ஒரு பொது நூலாக அது இருக்கிறது. உலகத்தினுடைய மிகச்சிறந்த அறநூலாக இருக்கிறது. ஆனால் அது சனாதனத்தைத்தான் திருக்குறள் பேசுகிறது என்று வெட்டி வம்பு வளர்க்கிறார். மறுபுறத்திலே வள்ளலாருடைய 200வது ஆண்டில் விழாவில் அவருக்கு கலந்து கொள்கிறார். வள்ளலார் சனாதனத்தின் உச்சம் என்று அங்கே சென்று உளறி கொட்டுகிறார். வள்ளலாரை பற்றி இவருக்கு யார் சொல்லிக் கொடுத்தார்கள் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அவர் என்ன சொல்கிறார் என்றால் இந்த ஜாதி மதங்களை ஒரு பேய் என்று சாடுகிறார். அதிலிருந்தெல்லாம் தன்னை விலக்கி கொண்டுதான் வள்ளல் பெருமான் எல்லோருக்குமான ஒரு அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை என்பதுதான் அவருடைய தத்துவம். அவர் வந்து ஒரு காலத்தில் வந்து நான் சைவ சமயத்தில் வைத்திருந்த பற்றை கூட விட்டுவிட்டேன் என்று சொன்ன வள்ளலாரை இவர் கொண்டு போய் சனாதனத்துக்குள்ளே அடைக்கிறார். சனாதன பேயை அவர் மீது ஏவி விடுகிறார். அது மட்டுமல்ல, நான் சிதம்பரம் கோயிலிலே சென்று அங்கே அரசாங்கம் இந்து அறநிலையத்துறை முறையாக உள்ளே விடவிடாமல் சிதம்பரம் தீட்சிதர்கள் தகராறு செய்கிறார்கள். இவர் அங்கே சென்று குழந்தை திருமண முறையை ஆதரிக்கிறார். அது மட்டுமல்ல, நானே கூட குழந்தை திருமணம் செய்து கொண்டவன் தான் என்கிறார். அதே போல குருகுல முறையை ஆதரிக்கிறார். நான் என்னுடைய ஆசிரியருக்கு கைகால் பிடித்து விட்டிருக்கிறேன் என்றெல்லாம் பேசுகிறார். பெரும்பாலும் அவர் பேசுகிற கருத்துக்கள் எல்லாம் அபத்தமாக இருக்கிறது. மாநில சட்டமன்றத்தில் ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்டால் அதற்கு எந்த காரணமும் சொல்லாமல் மாத கணக்கிலே அதை கிடப்பிலே போட்டு வைக்கிறார். அது நீட் விளக்கு மசோதாவாக இருக்கலாம், அல்லது பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தராக மாநில அரசு நியமிக்க வேண்டும் என்கிற மசோதாவாக இருக்கலாம், ஆளுநருக்கு பதிலாக முதல்வர் வேந்தராக இருக்க வேண்டும் என்கிற அந்த சட்ட முன்வரைவை தமிழ்நாடு மட்டுமல்ல கேரளத்திலே தோழர் பினராயி விஜயன் தலைமையிலான அரசும் அப்படி ஒரு மசோதாவை நிறைவேற்றி அனுப்பியது. மேற்கு வங்கத்திலும் கூட இப்படி ஒரு மசோதா நிறைவேற்றி அனுப்பப்பட்டது. ஆனால் ஆளுநர்கள் பல்கலைக்கழகங்களை, உயர்கல்வி நிலையங்களை தங்களுக்கு குத்தகை விடப்பட்டதாக நினைத்து கொண்டு அந்த உயர்கல்வி நிலையங்களை சீரழித்து கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். இந்த நிலையிலே தான் தமிழக அரசும் கேரள அரசும் உச்ச நீதிமன்றத்தை அணுகியது. ஆளுநர்கள் எந்த காரணமும் சொல்லாமல் மசோதாவையும் திருப்பி அனுப்பாமல் இப்படி கிடப்பிலே போட்டு வைத்திருப்பது சரியல்ல என்பது கேரள தமிழக அரசுகளினுடைய வாதம். இதை பலமுறை இந்த ஆன்லைன் விஷயத்துக்கு கூட நாம் உச்சநீதிமன்றத்தை சென்றுதான் உச்சநீதிமன்றம் அப்படி ஒரு சட்டம் கொண்டு வருவதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது. அதே போல இன்றைக்கு பல்வேறு 10க்கும் மேற்பட்ட மசோதாக்களை அவர் முடக்கி வைத்ததால்
தமிழக சட்டமன்றத்திலே மீண்டும் அந்த மசோதாக்களை நிறைவேற்றி அனுப்பி வைத்த நிலையில் வேறு வழி இல்லாமல் ஆளுநர் அதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார். ஆளுநருக்கு எதிராக மாநில அரசுகள் தொடுத்த எல்லா வழக்குகளிலும் கடுமையான வார்த்தைகளை உச்சநீதிமன்றம் பயன்படுத்தி இருக்கிறது. ஆளுநர் ரவிக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கில் மிக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இவர் கடந்த 3 ஆண்டுகளாக என்ன செய்து கொண்டிருந்தார் என்கிற கேள்வியை உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் தலைமையிலான அந்த அமர்வாயம் எழுப்பியிருக்கிறது. இவர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்று நமக்கு தெரியும். RSS வேலைகளை பார்த்து கொண்டிருந்தார், பாஜக வேலைகளை பார்த்து கொண்டிருந்தார். மற்றபடி இங்கே தமிழ்நாட்டினுடைய மாண்புகளுக்கும் மரபுகளுக்கும் எதிரான பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து தமிழ்நாட்டிலே குழப்பம் ஏற்படுத்தி கொண்டிருந்தார். திராவிடம் என்கிற தத்துவத்தின் மீது ஒரு ஆளுநர் அரசியல் சாசன பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டியவர். ஆனால் இவருக்கு ஒரு தனி கருத்து இருக்குமேயானால் இவர் RSS அமைப்பிலே போய் அதிலே இருந்து கொண்டு வேலை செய்யலாம். ஆனால் ஆளுநர் மாளிகையை பயன்படுத்தி கொண்டு RSS வேலைகளை இவர் செய்து கொண்டிருந்தார் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். உச்சநீதிமன்றம் எழுப்பிய கேள்விக்கு பதில் அதுதான். கேட்டால் ஆணவமாக பதில் சொல்கிறார். நிறுத்தி வைத்திருந்தால் நிராகரித்ததாகத்தான் பொருள் என்றெல்லாம். இவர் மட்டுமல்ல, கேரளத்திலே ஆரிப் முகமதுகான் என்று ஒரு அவரும் பாஜக ஆட்சியினால் நியமிக்கப்பட்டவர் தான். அவர் எந்த அளவுக்கு போகிறார் என்றால் ஒரு மாநில அமைச்சரை நீக்க வேண்டும் என்று முதல்வருக்கு கட்டளையிடுகிறார். யார் அமைச்சராக இருக்க வேண்டும் இருக்கக்கூடாது என்பது மாநில முதல்வர்களினுடைய தனி உரிமை. யாரை அவர் சொல்கிறாரோ அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பது மட்டும்தான் ஆளுநருடைய கடமை. ஆனால் இவர் கேரள அரசுக்கு உத்தரவிடுகிறார் இவர் அமைச்சராக இருக்கக்கூடாது என்று. கேரள அரசு நிராகரித்து விட்டது, இது ஆளுநருடைய வேலை அல்ல என்று சொல்லிவிட்டது. இதே போல கேரள அரசு நிறைவேற்றி கேரள சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பப்பட்ட பல மசோதாக்களையும் கிடப்பில் போடப்பட்டதை எதிர்த்து கேரள அரசும் உச்சநீதிமன்றத்தை அணுகியது. கேரள அரசு பல்வேறு வாதங்களை முன்வைத்தது. கேரள ஆளுநரையும் உச்சநீதிமன்றம் கடுமையாக கண்டித்திருக்கிறது. இது ஒரு நியமன பதவிதான், மாநில சட்டமன்றங்களை விட முதலமைச்சரை விட உங்களுக்கு அதிகாரம் அதிகமில்லை என்பதை ஆளுநர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆணித்தரமான வார்த்தைகளை உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிற நிலையில் இனிமேலாவது தனக்கு வானளாவிய அதிகாரம் இருக்கிறது என்று நினைத்து கொண்டு தமிழ்நாட்டு ஆளுநர் ஒரு குறிப்பிட்ட காரணம் சொல்லாமல் நான் நினைத்தால் ஒப்புதல் கொடுப்பேன் அல்லது ஒப்புதல் கொடுக்க மாட்டேன் என்று உச்சநீதிமன்றம் இவருடைய குடுமையை பிடித்து ஆட்டிய பிறகு அங்கே சென்று நான் உடனடியாக ஒப்புதல் அளிக்கிறேன். இங்கே தமிழக சட்டப்பேரவையில் இந்த திருப்பி அனுப்பிய மசோதாக்களை மீண்டும் நிறைவேற்றுவதற்கு ஒரு சிறப்பு கூட்டப்பட்ட பொழுது அதிமுகவினுடைய சேர்ந்த எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார். ஏன் நீங்கள் அவசரமாக கூட்டத்தை கூட்டினீர்கள் என்று. அந்த கூட்டத்தை கூட்டி மறுபடியும் அனுப்பிய பிறகுதான் ஆளுநர் அதற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறார். அப்படி என்றால் அதிமுக ஆளுநரை பகைத்து கொள்ள தயாராக இல்லை. ஆளுநர் ஒன்றிய அரசுக்கு காவடி எடுக்கிறார், அதிமுக ஆளுநருக்கு காவடி எடுக்கிறது. கேரள தமிழக ஆளுநர்களுக்கு எதிராக உச்சநீதிமன்றம் எழுப்பியிருக்கிற கேள்விகள் மிக முக்கியமானவை. கூட்டாட்சி தத்துவம் தொடர்பானவை, மத்திய மாநில உறவுகள் தொடர்பானவை. இவர்கள் வெறும் நியமன பதவிதான். அதனால்தான் அறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லை, 7 கோடி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு மாநில அரசை விட ஆளுநருக்கு ஒன்றும் அதிகாரம் அதிகம் இல்லை என்று உச்சநீதிமன்றம் உச்சந்தலையிலே ஓங்கி கொட்டியிருப்பது வரவேற்கத்தக்க ஒன்று. இது தமிழக ஆளுநருக்கு எழுப்பப்பட்ட கேள்விகள் அனைத்தும் கேரள ஆளுநருக்கும் பொருந்தும். அவரும் ஒரு பாஜகவினுடைய ஏஜெண்டாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். தேர்வு செய்யப்பட்ட மாநில அரசுகளுக்கு எதிராக ஒன்றிய அரசு ஆளுநர்களை பயன்படுத்தி சீர்குலைவு வேலைகளை செய்து வருகிறது, போட்டி அரசாங்கத்தை நடத்துகிறது. இங்கே தமிழ்நாட்டுக்கென்று ஒரு தனி கொள்கை, தனி கல்விக் கொள்கை உருவாக்கப்படும் என்று அறிவித்தால் இவர் ஒன்றிய கல்விக் கொள்கை குறித்து துணைவேந்தர்களை கூட்டி அதை எப்படி நடைமுறைப்படுத்துவது என்று வகுப்பெடுக்கிறார். சனாதனம் குறித்து பேசுகிறார். அதே போல வேதம்தான் உயர்ந்தது என்றெல்லாம் இவர் பேசி கொண்டிருக்கிறார். இந்த RSS காரர்கள் ஆளுநராக வந்து அவர்கள் செய்கிற அட்டூழியங்களை, சேட்டைகளை, அழிச்சாட்டியங்களை உச்சநீதிமன்றம் மிகச்சரியாக சுட்டிக்காட்டியிருக்கிறது. இது ஆளுநர்கள் இனியாவது மனம் திருந்தி மாநில சட்டமன்றம்தான் உயர்ந்தது, மாநில சட்டமன்றத்தால் பெரும்பான்மை அடிப்படையில் தேர்வு செய்யப்படுகிற மாநில அரசுகள் தான் உயர்ந்தது என்பதை மனதில் கொண்டு ஒன்றிய அரசினுடைய ஒற்றர்களாக செயல்படுவது பற்றி நமக்கு கவலை இல்லை. ஆனால் ஏஜென்ட்களாக இருந்து கொண்டு மாநில அரசுகளை
இனியும் சீர்குலைப்பதை அனுமதிக்க கூடாது என்று உச்சநீதிமன்றம் மிகச்சரியாக சுட்டிக்காட்டியிருக்கிறது. இனிமேலாவது தங்களுடைய அதிகார வரம்பை ஆளுநர்கள் புரிந்து கொண்டு அதற்கேற்ப நடந்து கொள்ள வேண்டும், போட்டி அரசாங்கம் நடத்துவதை நிறுத்தி கொள்ள வேண்டும், இங்கே மாநிலத்தினுடைய மாண்புகளுக்கு எதிராக ஒரு லாவணி கச்சேரி நடத்துவதை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பு, கேரள மக்களினுடைய எதிர்பார்ப்பு. எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் ஆளுநர்களுக்கு ஒரு கடிவாளம் போடுவதாக உச்சநீதிமன்றம் தந்திருக்கிற அந்த உத்தரவுகள் வரவேற்கத்தக்கவை, கூட்டாட்சி தத்துவத்திற்கு வலு சேர்க்கக்கூடியவை. ஒன்றிய அரசும் மக்களால் தான் தேர்வு செய்யப்படுகிறது, மாநில அரசும் மக்களால் தான் தேர்வு செய்யப்படுகிறது. ஜனநாயகத்தினுடைய மாண்புகளை பாதுகாக்க ஆளுநர்களுடைய அதிகாரங்களுக்கு ஒரு கடிவாளம் போடுகிற காலம் வந்துவிட்டது. ஆளுநர் பதவியே தேவையா இல்லையா என்கிற கேள்வி ஒருபுறம் இருக்க, இந்த ஆளுநர்களுடைய அட்டூழியங்களுக்கு முடிவு கட்டப்பட வேண்டும் என்பதுதான் இந்திய ஜனநாயகத்தை நேசிக்கிற, அரசியல் சட்ட மாண்புகளை உயர்த்தி பிடிக்கிற அனைவரது விருப்பமாகவும் விளைவாகவும் இருக்கிறது.